கலக்கல் சினிமா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சோ இந்த வீடியோல பேக் டு பேக் ரெண்டு நியூஸ் நம்ம பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா வலிமை படத்தோட அப்டேட் தான் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நியூஸ்க்குள்ள போகலாம் வலிமை படத்தோட மியூசிக் பத்தி யுவன் சங்கர் ராஜா நிகழ்ச்சி ஒன்றுல பேசின தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வருபவர் தல அஜித் இவரோட நடிப்புல தற்பொழுது வலிமை அப்படிங்கற திரைப்படம் உருவாகிட்டு வருது இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிட்டு வராரு போனி கபூர் தயாரிக்கிறாரு ஹெச் வினோத் படத்தை இயக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு வர்றதுனால ஒட்டுமொத்த திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள்னு எல்லாருமே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க யுவன் சங்கர் ராஜா நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்ட பொழுது வலிமை படத்தோட இசை பத்தி கேட்டதற்கு சும்மா செய்யறோம் இசை அப்படி மரண மாசா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி டிடி தொகுத்து வழங்கின நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்டப்போ தல அஜித்துக்கு ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான மாசான மியூசிக் கொடுத்துருக்கீங்க அது எப்படி அவரோட வேலை பார்த்த அனுபவம் குறித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு யுவன் நான் தல ஃபேன் எங்க ரெண்டு பேருக்குமே இடையே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு நல்ல மனிதரை அஜித்தை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அஜித் பத்தி பேசின வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல அஜித் ரசிகர்கள் வெளியிட்டு இப்போ வைரல் ஆக்கிட்டு வராங்க அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா 100 கோடி வசூல் வந்தாலும் சரி அதை மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்காராம் அது என்ன விஷயம்னு கேக்குறீங்களா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா வலம் வருபவர் சூர்யா இவர் நடிகர் சிவகுமாரோட மூத்த மகன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூர்யாவோட தம்பியும் சிவகுமாரோட இளைய மகனுமான கார்த்தி பருத்தி வீரன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா திரையுலகுக்கு அறிமுகமானாரு முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த இந்திய சினிமாவோட பார்வையும் தன் மீது திருப்பினாரு அதன் பின்னர் தொடர்ந்து நடந்த கதைகளா தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வந்தாரு அவரோட நடிப்புல வெளியான பையா அலெக்ஸ் பாண்டியன் தீரன் அதிகாரம் ஒன்று சிறுத்தை கடைக்குட்டி சிங்கம் கைதி மெட்ராஸ்னு பல படங்கள் நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இறுதியா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியாகி இருந்த கைதி திரைப்படம் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருந்தது இருந்தாலும் நடிகர் கார்த்தி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்த மாட்டேன் எனக்கு தற்பொழுது வர 12 கோடி ரூபாய் சம்பளம் மட்டும் போதும் அப்படின்னு உறுதியா தெரிவிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு வருஷத்துக்கு வருஷம் சம்பளத்தை உயர்த்திட்டு இருக்க டாப் ஹீரோக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு கோலிவுட் வட்டாரமே வியந்துட்டு வருது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம கலக்கல் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பா அம்மாக்கு என்ன பைத்தியமா என்ன டான்ஸுக்கு எல்லாம் விடுங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க பட் இன்னைக்கு அவார்ட் வாங்கின போது இட் இஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தியேட்டர்லதான் போய் பாக்கணும் அட்லீஸ்ட் உள்ள ஒரு படம் 3-4 times வந்து பாக்கணும் நல்லா விசில் அடிச்சு அந்த மாதிரி பாக்கணும் ஆன் ஸ்கிரீன் ரொம்ப பிளாஸ்டா இருக்கு ஆனா ஆஃப் ஸ்கிரீன் பாக்கும்போது சைலண்டா இருக்கு சோ அதை எப்படி ஐ லவ் யூ உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ரொம்ப நேரமா ஏதோ புது புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் டேய்